நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில போறது ஒரு மார்ஷல் ஆர்ட், தமிழ்ல வீரக்கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த கிக் பாக்ஸிங் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு கெட்ட பேர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிக் பாக்ஸிங் கத்துக்கிறவங்க வந்து ரவுடி ஆயிடுவாங்க, மொரணன் ஆயிடுவாங்க, கிக் பாக்ஸிங் கத்துக்க போகும்போது அவங்க மூக்கை உடைச்சிருவாங்க, அவங்க தாடைய உடைச்சிருவாங்க இப்படின்ற மாதிரி பல கெட்ட யூகங்கள் இருக்கு. அது எதுவுமே கிடையாது. கிக் பாக்ஸிங்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சண்டை பயிற்சி கலை. முறையா வந்து சண்டை பயிற்சி கத்துக்கிட்டு அது மூலமா நம்மளோட ஹெல்த்தையும் நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் நம்மளோட கான்பிடன்ஸ் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றது எளிய பயிற்சி முறை மூலமா நம்ம கத்துக் கொடுக்குற ஒரு அரிய கலை. இந்த கலையோட பூர்வீகத்தை நம்ம பார்ப்போம். இந்த கலை பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் முன்னாடி நம்ம பின்னோக்கி போனோம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கால பாக்ஸிங் அப்படின்ற ஒரு கலை வந்து பெரிய ஃபேமஸா இருக்கு. அதே மாதிரி ஜப்பான் சைடு பாத்தீங்கன்னா வந்து கராட்டே அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா இருக்கு. இந்த உலக போர் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படிஷன் மேட்சஸ் நடக்கும். யாருக்கு இப்போ இந்த பாக்ஸிங் கத்துக்கிறவங்களுக்கும் இந்த கராட்டே கத்துக்கிறவங்களுக்கும் குங்ஃபு கத்துக்கிறவங்களுக்கும் காம்படிஷன்ஸ் நடக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா, இந்த அமெரிக்கர்கள் வந்து வெறும் குத்துமுறை குத்து சண்டையில வந்து வெறும் கையை மட்டும்தான் உபயோகிப்பாங்க. காலுக்கு வந்து வேலை கிடையாது, காலை வச்சு நகர்றதுக்கு மட்டும்தான் அவங்க உபயோகிப்பாங்க. ஆனா கராட்டேல பாத்தீங்கன்னா அவங்க கையாலையும் அடிப்பாங்க, காலாலையும் அடிப்பாங்க, கையாலையும் தடுப்பாங்க, காலாலையும் தடுப்பாங்க. இதை வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து அமெரிக்கர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பதான் அவங்க என்ன பண்ணாங்க, கராட்டே கும்ஃபுல இருக்கிற ஒரு சில டெக்னிக்ஸ், காலால உதைக்கக்கூடிய டெக்னிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு கிக் பாக்ஸிங் அப்படின்ற ஒரு புது கலையை வந்து அவங்க உருவாக்குறாங்க. இந்த கிக் பாக்ஸிங் மூலமா இப்பதான் வந்து இந்த இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கிக் பாக்ஸிங் நிறைய பல கலைகளை மறுவி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தாய்லாண்ட்ல முயத்தாய் அப்படின்னு பண்றாங்க. முயத்தாய் பாத்தீங்கன்னா அது ஒரு தனி பூர்வீகம், தனி வரலாறு இருக்கு. முயத்தாய் இப்ப வந்து தாய் பாக்ஸிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தாய் பாக்ஸிங்ல என்ன பண்ணீங்கன்னா, கிக்ஸ் இல்லாம முட்டியை வச்சு அடிப்பாங்க, கால் உதைக்காம முட்டியை வச்சு அடிப்பாங்க. சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வந்து கிக் பாக்ஸிங் வேற மாதிரி பண்ணுவாங்க, யூரோப்பியன்ஸ் கிக் பாக்ஸிங் வேற மாதிரி பண்ணுவாங்க, எல்போஸ் கை முட்டிகளை வச்சு அதிகமா அடிப்பாங்க. சோ இந்த மாதிரி கிக் பாக்ஸிங் பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த நாட்டோட கலைக்கு ஏத்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறத வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு கிக் பாக்ஸிங்கோட வழிமுறைகள். இந்த நிகழ்ச்சி நீங்க பாக்குறது மூலமா கிக் பாக்ஸிங் கலையை பத்தி முழுமையாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல இருந்த மாதிரியே கிக் பாக்ஸிங்க எளிய முறையில நீங்க கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல்ல கிக் பாக்ஸிங் செய்யறதுக்கு நம்ம உடலை எப்படி தயார்படுத்திக் கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்து எடுப்புல வந்து நம்ம கை கால வீச முடியாது, நம்ம நினைச்ச மாதிரி கை கால அசைக்க முடியாது. சோ அதுக்கு வந்து வார்ம் அப் எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிக் பாக்ஸிங்ல எப்படி வார்ம் அப் எக்ஸசைசஸ் எப்படி ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நீங்க பாருங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஷோல்டர் ரொட்டேஷன். ஷோல்டர்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும், நல்லா பெருசா ரொட்டேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே பேக்வர்டும் பண்ணலாம். இது நீங்க பண்றது மூலமா தான் பஞ்சஸ் வந்து நல்லா ஃப்ரீயா வரும். அடுத்து வந்து பாடிக்கும் செஸ்ட் இடுப்பு எல்லாத்துக்குமே ஒரே சமயத்துல எப்படி ஒர்க் அவுட் கொடுக்கறது, எப்படி வார்ம் அப் பண்றதுன்றது பாருங்க. கால் நல்லா அகலமா வச்சுக்கோங்க, கையை நல்லா ப்ராடா பெருசா தூக்குங்க, செஸ்ட் நல்லா மேல இருக்கணும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கணும். அப்படியே ஃப்ரண்ட் குனிங்க, ஸ்லோவா குனிஞ்சு காலை குனிங்க. இந்த இடத்துல நீங்க குடிச்சு உங்க பின் மசில நீங்க தான் பிளெக்ஸ் பண்ணணும். உங்க காலை குடிச்சு நீங்க உள்ள இழுக்கலாம். உங்களை நீங்களே உள்ள இழுத்த பிறகு ஒரு 20 செகண்டுக்கு அப்புறமா திரும்ப அப்படியே மேல வாங்க. சோ இந்த மாதிரி பண்றது மூலமா உங்களோட செஸ்ட் பாடி இடுப்பு இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நீங்க பிளெக்சிபிலிட்டி கொடுக்கலாம். அடுத்து உங்க சைட் மசில்ஸ் நல்லா சைடு பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம், இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமும் 5-5 தடவை பண்ணுங்க. ஒரு ஒரு பக்கமும் இருக்கும் போது ஒரு ஒரு தடவைக்குமே வந்து 10 செகண்ட் டைம் கொடுங்க. சோ அப்பதான் வந்து அந்த மசில்ஸ் வந்து ஃபிளெக்ஸ் ஆகும். நீங்க பண்ணும் போதே வந்து நீங்க உணரணும், இந்த சைடு தசை வந்து நல்லா இழுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க உணரணும். நீங்க தான் அதை ஃபிளெக்ஸ் பண்ணணும். வெறுமனே இப்படி நின்னோம் அப்படின்னா வந்து அது வந்து சரியான உடற்பயிற்சியா இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா காலுக்கு, ஏன்னா கிக் பாக்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா முக்காவசி கால் தான் உங்களுக்கு பெரும்பாலும் உபயோகப்படாம. சோ இப்ப வந்து காலுக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றது பாருங்க. சிட் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிட் அப்ஸ் நல்லா ஃபுல் சிட் அப்ஸ் நல்லா உட்காந்துருக்கீங்க ஒரு 10 தடவை ஸ்லோவா. இப்போ ஒரு 10 தடவை எழுந்திரிச்சு பல பிறகு அடுத்து தை ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கை கீழே சப்போர்ட் வச்சு இந்த காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலுக்கு
பகுதியில இருக்கிற இந்த தசைகள் வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு பக்கம் 10 செகண்ட் இருந்த பிறகு அடுத்த பக்கத்துக்கு அப்படியே இருந்துச்சு மாறும். இது சில பேர் வந்து தப்பா பண்ணுவாங்க, எப்படின்னா எந்திரிச்சு உட்காரத்துக்கு பதிலா காலை வந்து அங்கே மாத்துவாங்க, இப்படி இப்படின்னு மாத்துவாங்க. இது வந்து தவறான முறை. என்ன பண்ணணும்னா அப்படியே எந்திரிச்சுதான் அடுத்த பக்கத்துக்கு நம்ம உட்காரணும். நல்லா கை சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் வந்து நம்ம இந்த தசையை வந்து பிளெக்ஸ் பண்ண முடியும்.